அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணுறோம். வீக்லி வந்து நம்மளோட டார்கெட் 25,000. அது எப்படி பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பண்ண போகிறோம், இப்போ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்மளோட டார்கெட் 25,000, அதுக்கு நம்ம எப்படி வந்து டெக்னிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண குரூப்பிட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, நீங்கள் அது மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து லைவாக 9 AM டு 5 PM ஸ்ட்ராட்டஜி, அடுத்து வந்து 5 PM டு 11:30 PM ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் வீக் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு 50,000 எப்படி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளையிலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நம்ம பல டைம் நம்ம சொல்கிறதான், நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், டார்கெட் என்ன, இது நமக்கு தெரிஞ்சாவே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணலாம். மார்க்கெட் 100% ரிஸ்க்கான மார்க்கெட்டில் கண்டிப்பாக சில நேரத்தில் லாஸ் ஆகத்தான் செய்யும். அந்த லாஸ் வந்து மினிமைஸ் ஆகும், ப்ராஃபிட் அன்லிமிட்டடாகவும் வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டென். இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்தால் போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணுறோம். நம்ம பல டைம் நம்ம சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், சரிங்களா? எல்லா நாளும் ட்ரேட் பண்ணக்கூடாது, விட்டு லாஸ் எடுக்கணும்னு நம்ம ட்ரேடிங் தயவுசெய்து பண்ணிடக்கூடாது. கால்ஸ் வாங்கி டிப்ஸ் வாங்கி பண்ணோன்னா நம்மளாக டெக்னிக்கலாக கற்றுக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் நல்ல ஒரு ப்ராஃபிட் போடுவோம், மூணாவது நாள் லாஸ் ஆகும், இன்னொருத்தர் யாராவது நம்ம கால்ஸ் நல்ல கால்ஸ் வருமானம் போவோம், மீண்டும் மீண்டும் இப்படியே அதை அடுத்தடுத்து ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ நிறைய சேனல் பார்த்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம யார் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டோ இருக்கோ நீங்கள் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு நமக்கு டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? சரி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ப்ராஃபிட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். ஏதாவது நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் லைவ் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? அதனால் கம்பல்சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஃபினான்ஸ், நிஃப்டி கூட ஆயில், நேச்சுரல் கேஸ், இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ டெய்லியில் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், சொல்ல போனோம்னா ஒரு 1500 2000 வரைக்குமே இறங்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்குமே ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கான செல்லில் இருக்கிறனால செல்லுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ், அதிக ப்ரிஃபரன்ஸ். ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா சார் அப்படின்ற ஒரு பாயிண்டை முன் வச்சோம்னா 39 ஆல்மோஸ்ட் 40,000 நம்ம வச்சுக்கலாம். 40,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங். 40,000 பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400-700 நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ 40,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 700 நம்ம டார்கெட் வச்சுக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் 40,400, அதுக்கடுத்து 40,800 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்குது, சரிங்களா? சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பா சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 39,300 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம ஆவரேஜ் கான்செப்டிங் பார்த்து தான் இந்த நம்ம ட்ரெண்டே நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்போ 40,000 மேலே ஒரு பையும், 39,300 கீழே. இப்போ இதுக்கு இடையில் ட்ரேட் ஆச்சுன்னு என்ன சொன்னால் ப்ரீமியம் குறையும், அதாவது ப்ரீமியம்னா 2-3 ப்ரீமியம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும், அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தாவே போதும். அந்த ப்ரீமியம் குறையிறப்ப நம்ம போய் என்ட்ரி எடுத்துகிட்டு லாஸ் ஆகிடக்கூடாது, சரிங்களா? சரி, இதுதான் விஷயம். 40,000 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 800 டார்கெட்டு, செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. 39,300 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 38,700, சரிங்களா? சரி, அப்போ எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து 700-800 இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி, அப்போ எந்த இடத்துல சார் என்ட்ரி எடுக்கணும்? இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்ததுமே எப்படி இருக்குது? சூப்பர் ட்ரெண்ட், க்ரீன், ஓகே. பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே ஓகே. ADX-ஓட ஸ்ட்ரென்த் கிடைக்கிறப்ப 40,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். 700 நம்மளோட டார்கெட் இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா எப்படி இருக்கணும்? இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு, ரெட்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ், ADX-ஓட ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரா நிறைய செல்லிங் ஸ்ட்ரென்த், அப்போ தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் 700 நெக்ஸ்ட் வீக்கில் டார்கெட் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எடுக்கிற ரிஸ்க்கு நீங்கள் ஹோல்டிங் நம்ம எப்பயுமே பண்ணுறது கிடையாது, இன்ட்ராடேயில் தான் நம்ம முடிச்சுக்கிறது. நீங்கள் அப்படி ஒருவேளை எடுத்தீங்கன்னா
5 to 10,000 மட்டும் ரிஸ்க் எடுங்க, ப்ராஃபிட் வந்தால் 50,000, லாஸ் ஆச்சுன்னா அதில் 50% 5,000, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும், ப்ராஃபிட்டை அன்லிமிட்டடாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து 50,000 to 1,00,000 வாங்கி வச்சுட்டு வந்துடும் வந்துடும் பார்த்தோம்னா அது ஜீரோ ஆயிரும், சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார், சேம் கான்செப்ட் தான். நிஃப்டி டு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டியே உங்களுக்கு இந்தி மணிலேயே நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். சரி, இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17,200 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 17,200 to 240 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பை சான்ஸு. ஒரு 250 பாயிண்ட் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் வரைக்கும், 250 to 300 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17,000 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு 300 பாயிண்ட். அப்போ எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே நம்மளுக்கு டார்கெட் 300 பாயிண்ட் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில், சரிங்களா? இருந்துட்டாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக செல் இருக்குது. மற்றது சூப்பர் ட்ரெண்டு பியூர் பாயிண்ட் கீழெல்லாம் எல்லா செல் இருக்கிறனால செல்லுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா? நீங்கள் பை சைடே யோசிக்க தேவையில்ல, ஓன்லி செல்லுக்கு மட்டும் வாய்ப்பு. அப்போ 300 பாயிண்ட் நிஃப்டிலேயும் பேங்க் நிஃப்டியில் ஒரு 700 பாயிண்ட் நம்ம டார்கெட் இருக்குது. சரி, அடுத்து ஃபினான்ஸ் நிஃப்டி. இப்போ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் சேம் அதே மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ நல்ல ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17,700 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 400 பாயிண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பை சைடு. ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17,350 அதை பிரேக் அவுட் ஆகிறப்ப செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, 300 பாயிண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். மினிமம் ரிஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப அதிகமாகலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. 10,000 வச்சும் பண்ணலாம், 5,000 வச்சும் பண்ணலாம், 25,000 வச்சும் பண்ணலாம், 5 lakh வச்சும் பண்ணலாம். ஆனால் நம்ம எடுக்கிற ரிஸ்க் எவ்வளோங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும், சரிங்களா? கம்மியான ரிஸ்க் வச்சு அதிக ப்ராஃபிட், அதுக்கு டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட், சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6,400 கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஸ்டில் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கான செல்லிங்லேயே இருந்தாலுமே இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு நல்ல ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5,800 பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு பை சான்ஸு எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை செல் சான்ஸு வந்து பார்த்திங்கன்னா 5,700 கீழே நம்ம செல் சான்ஸ்லேயே இருப்போம். சரி, அது என்னன்றதை நாளைக்கு நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் வீக்லேயே பெரிய ஃபாலோ ஆயிடுச்சு 1,000 பாயிண்ட்டு. இன்னும் ஸ்டில் ஏடிஎக்ஸ் அப்படியே இருக்கா இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறாங்கிறத ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எப்படி பண்ணாலுமே நம்ம வந்து கம்பல்சரி 5 minutes ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி நமக்கு கிடைக்கும். இப்போ பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ஸ்ட்ரென்த். இப்போ ஃப்ரைடே கூட 5,600 சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 5,400 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் கிடந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்றது அர்த்தம், சரிங்களா? அப்போ மீண்டும் எப்போ செல் பண்ண போகிறோம், இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்ப தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தோம், 207 பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸ் 197 to 187 சொல்லியிருந்தோம். அதே பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 217 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் பை சான்ஸ் எடுக்கணும். அதுக்கடையில் நம்ம எடுக்க முடியாது. அப்போ இப்போ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 204 கீழே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 194 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக 10 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான், அது கமாடிட்டியாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், கூடாயில், நேச்சுரல் கேஸ். நம்ம எப்படி டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கோம், எப்படி வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நாலேஜ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் மார்க்கெட்னாலுமே ஒரு டெக்னிக்கலை வச்சு நம்ம ஈஸியான ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம். அதில் சின்ன சின்ன லாஸ் நம்ம ஏற்றுக்கணும். அந்த ரிஸ்க் வச்சா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டை முன் வைக்கணும். அதே டயத்தில் அந்த ரிஸ்க் வந்து லோ ரிஸ்க்காக இருக்கணும், ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடாது, ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்கணும், சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ன்ற எதிர்பார்க்குறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் நாளை மண்டே மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பிட்டால் நம்ம ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவைப்பட்டால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், நம்மளோட சேனலை பார்த்தே பண்ணனாலும் இன்னும் ஹாப்பியான விஷயம்தான். வாழ்த்துக்கள், நன்றி.